வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது பருப்பு பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு அதற்கான மெஷர்மெண்ட்டு ப்ரொசீஜர் சொல்கிறேன். இந்த பருப்பு பொடிக்கு துவரம்பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். 1/2 கப் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, இது 2 வரமிளகாய், 7-8 பூண்டுப்பல், அதை ரொம்ப தோல் நைஸாக எடுக்க வேண்டியதில்லை, 1-2 தோல் இருக்கலாம், உரிச்சிட்டு அதை நீல நீளமாக கீறி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், உப்பு, இது மட்டும்தான் இதுக்கு தேவை. இப்போது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இப்போ துவரம்பருப்பை நல்லா கனமான வாணலி சட்டி காய போட்டுட்டு துவரம்பருப்பை போட்டு ரோஸ்ட் பண்ணணும். துவரம்பருப்பை ரொம்ப நிதானத்தோடு வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திக்கு வாணலி சட்டி, அடி கனமான வாணலி சட்டி போட்டுட்டு வறுக்கணும். பொன்னிறமாக ஆகும்போது டக்குன்னு எடுத்துடணும். கொஞ்சம் விட்டாலும் கருகிடும். பருப்பு கருகிட்டால் கருகல் வாசமும் ஒரு கசப்பு டேஸ்ட்டும் பொடியில் வந்துடும். அதனால் பொன்னிறம் ஆன உடனேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். முன்னால் எடுத்துட்டாலும் ஃப்ளேவர் இருக்காது. அதனால் கேர்ஃபுல்லாக துவரம்பருப்பை வறுக்கணும். இப்போ பாருங்கள், துவரம்பருப்பை இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகிடுச்சு, கருகாமல் நல்லா ரோஸ்ட் ஆனதை எடுத்து வச்சுட்டு அடுத்தாப்பில் மிளகு, மிளகையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். மிளகை எடுத்துட்டு அதுக்கு அதோடைய துவரம்பருப்போடையே சேர்த்து கொட்டிட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு துளி எண்ணெய் விட்டு லைட்டாக எண்ணெய் நட்டி வெறும் வாங்கி சட்டியில் போட்டால் மிளகாய் கம்மிடும். அதுக்காக போட்டுட்டு இந்த 2 மிளகாயும் ட்ரை ரோஸ்ட். அப்புறம் மிளகாவும் நல்லா உப்பி ரோஸ்ட் ஆனோடனே எடுத்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு இப்போது இதில் பூண்டுப்பல், அந்த சட்டி சூடாகவே கொஞ்சம் எடுத்து பூண்டுப்பல் போட்டு பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் பக்கம் போடலாம். பெருங்காயத்தூள் போட்டு இது போட்டுட்டு கொஞ்சம் அதோட கல் உப்பு இந்த அளவு தேவை வந்துடும். உப்பை போட்டுட்டு இதை போட்டு ஒரு பிறக்கு பிறக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே இது 10 நிமிஷம் அதை அப்படியே இந்த சூட்லேயே பூண்டு உப்பு பெருங்காயம்லாம் இந்த சூட்லேயே வாணலி சட்டிலேயே இருக்கணும். அதை போட்டு ஒரு சுற்றின பிறகு கடைசியாக இதை போட்டு மிக்சியில் அரைச்சிடணும். இப்போது மிக்சியில் மிளகாய், மிளகு, துவரம்பருப்பு மூணையும் போட்டு இந்த மாதிரி அரைப்பட்ட பிறகு இதை எடுத்துட்டு இதில் அந்த நம்ம அந்த சூட்லேயே வச்சுருக்கிற அந்த பூண்டு, பெருங்காயம், உப்பு இது மூணையும் இதில் போட்டு திருப்பி நல்லா நைஸாக ஒரு சுற்று சுற்று பாருங்கள். இதுதான் பருப்பு பொடி. நான் யூஸ் பண்ண அந்த 1/2 கப்பு துவரம்பருப்பு அந்த மெஷர்மெண்ட் இன்க்ரீடியன்ஸ்க்கு இந்த அளவு பொடி கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு சுடு சாதத்தில் இது போட்டு நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ விட்டு அப்பளம் இது மாதிரி வடாம் இதெல்லாம் வச்சு தொட்டுக்க கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. சாதம் சூடாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட நீங்கள் இன்னும் கம்மியாகவும் பண்ணி டப்பாவில் அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். நல்ல வாசம் மாறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம வீட்டிலையே குவாலிட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்ல மனமும் ருசியும் தரமும் நல்லாயிருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.